மக்களின் சேனல் கரண் டிவி. ஒரு தவறு செய்தால் அதை தெரிந்து செய்தால் அவன் தேவன் என்றாலும் விடமாட்டேன். எங்க வீட்டு பிள்ளை படத்தில் மக்கள் தலைவர் எம்ஜிஆர் பாடின பாட்டு இது. இது பாடல் மட்டும் இல்ல, எம்ஜிஆரின் இயல்பும் இப்படித்தான் அப்படின்னு சொல்றதுக்கு எக்கச்சக்க சம்பவங்கள் உதாரணமா இருக்கு. கண்ணெதிரே நடக்கிற தவறுகளை தைரியமா தட்டி கேட்கறத சினிமாவில் மட்டும் இல்ல நிஜத்திலும் செஞ்சவர் எம்ஜிஆர். உலகம் சுற்று வாலிபன் எம்ஜிஆருடைய திரையுலக வாழ்க்கையிலும் அரசியல் வாழ்க்கையிலும் பெரிய திருப்பத்தை ஏற்படுத்தின படம். எம்ஜிஆர் பிக்சர்ஸ் தயாரித்து எம்ஜிஆரே டைரக்ட் பண்ண இந்த உலகம் சுற்று வாலிபன் படம் வசூல்லையும் படமாக்கின விதத்திலும் பிரம்மாண்டமான சாதனை படைச்சது வரலாறு. இந்த பட ஷூட்டிங் உலகின் பல நாடுகளில் நடந்துச்சு. அதில் ஒரு கட்டமாக ஜப்பானில் நடந்த படு பிரம்மாண்டமான எக்ஸ்போ கண்காட்சியிலையும் ஷூட்டிங் நடந்துச்சு. அந்த படத்தோட ஹீரோயின்களில் ஒருத்தருடைய தோல் மேலே ஒரு ஜப்பானியர் கையை வச்சு அத்துமீறலில் இறங்கிட்டார். பக்கத்தில் இருந்த எம்ஜிஆர் இதை பார்த்துட்டு அடுத்த நொடி ஓங்கி ஒரு அறை விட்டதில் தெரிச்சு போய் விழுந்தார் அந்த ஜப்பானிய ஆள். இதை சுற்றி வேடிக்கை பார்த்துருந்த ஜப்பானியர்கள்லாம் எம்ஜிஆருடைய இந்த அதிரடியை பார்த்து அரண்டு போய் நின்றுட்டாங்க. ஊர் பேர் தெரியாத வெளிநாடாச்சே, என்ன செய்வாங்களோன்னெல்லாம் எம்ஜிஆர் பயப்படலை. தப்பு செஞ்சவனை சப்புன்னு அரைஞ்சா இருப்பாருங்க, அதுதான் எம்ஜிஆர். அந்த அனுபவத்தை மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவரோட குரல்லையே விவரிக்கிறாரு, அதை கேட்போமா? பெருமைக்கு சொல்லவில்லை. உலகம் சுற்றுவாழ்வன் படத்தில் நான் ஜப்பானில் பல பிடிப்பில் இருந்தேன். 9,000 பேர் அங்கே அந்த பகுதியில் அதற்குள் கூடியிருந்தார்கள். எப்போதும் சராசரி 7,000 பேர் கூடுவார்கள். அங்கே ஒரு இடத்தில் பல பிடிப்பில் வந்து கொண்டிருந்தது. யாரோ ஒரு ஜப்பானியர், ஒரு 35-40 வயது இருக்கும். நான் இன்னொரு நேரத்தை தொண்டர்களா மற்ற பெண்கள் இந்த பக்கம் என்னுடைய அசிஸ்டன்ட் உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம் ஒரு வரையில். காரணம், அங்கே ஒரு அழகான ஒரு இடம் இருந்தது. அதை படம் பிடிப்பதற்காக கேமராவை ஆங்கில் சொல்லிவிட்டு நான் உட்கார்ந்து கொண்டிருந்தேன். இந்த காட்சி இந்த இடத்துல இதைத்தான் இருக்கிறேன், ஏதோ துண்டு துண்டாக இருக்கிறேன் என்று கவலைப்படாதே. தொடர்ந்து எடுக்கின்ற ஒரு தொடர்ச்சியாக எண்ணி அந்த முகபாவங்கள் மகிழ்ச்சி இதை கூட்டாக வேண்டும் என்றுதான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அவர் கொஞ்சம் குளித்துவிட்டு இருந்தார் போல் இருக்கிறது. சுற்றிலும் ஜப்பானியர்கள் வெளிநாட்டவர்கள் அங்கிருந்து வந்தார். கொஞ்சம் பார்த்து கொண்டே இருந்தார், கண்ணாடியும் போட்டிருக்கிறார். எப்படியோ கையை தூக்கி ஆசிர்வாதம் பெற தூக்கிறார். அந்த கை எங்கே போயிட்டிருந்தால் தோள்பட்டைக்கு போயிட்டு மன்னிக்கவும் தொடக்கூடாத இடத்தில் கை கொண்டு போய்விட்டார். நான் என்ன செய்தேன் என்று எனக்கு தெரியாது. ஒரு அறை அவரை கண்காணிக்கே வந்தது, அவரும் கேட்டார். இது என்னுடைய தைரியத்தையோ துணிச்சலையோ அல்லது பலத்தையோ காண்பிப்பதற்காக சொன்னது அல்ல. கேட்டீங்கல்ல, இதுதான் எம்ஜிஆர். நினைச்சதை நடத்திய முடிப்பாரு, தப்புன்னு தெரிஞ்சா ஓங்கியும் அடிப்பாரு. மக்களின் சேனல் கரண் டிவி, எல்லாமே வேற லெவல்.